ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கேப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, லேபர் கான்ட்ராக்டில் எது இதெல்லாம் அடங்காது, சரிங்களா? இல்லைன்னா முன்னுக்குட்டியோ உங்கள் கான்ட்ராக்டுக்கார்ட்டையோ இல்லை இன்ஜினியர்ட்டையோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னது, அது அடங்காதுன்னா அது அப்போ அதுக்கான ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னுக்குட்டி லேபர் கான்ட்ராக்டில் என்னென்ன வேலையெல்லாம் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், கட்டாயம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங், சரிங்களா? மார்க்கிங் வந்து லேபர் கான்ட்ராக்டில் அடங்காது. மார்க்கிங் வந்து அஸ் எ கிளைண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். மார்க்கிங்கும் ப்ளஸ் எஸ்கேவேஷன் ஒர்க்கும், சரிங்களா? இந்த மண் சம்மந்தமான வேலைகள். எஸ்கேவேஷன் ஒர்க்னால் அந்த நம்ம இந்த வானம் தோண்டுவோம்லா, வானம் தோன்றது மேல் கொண்டு அந்த வானத்தை வந்து நம்ம பாலை விட்டு தோன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஜேஜிபி வச்சு தோண்டிங்க அப்படின்னா அது கரெக்டான லெவலாக இருக்காது, பாக்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நம்ம சுற்றி வந்து சைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த சைஸ் பண்ணுறதுக்கான லேபர் சார்ஜும் அந்த லேபர் கான்ட்ராக்டில் அடங்காது, சரிங்களா? அதனால் இது வந்து அடங்கலை அப்படின்னா அதுக்கான ரேட் என்னன்னு முன்னுக்குட்டி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களால் அதை பண்ண முடியும்னா அந்த ரேட் அந்த டயத்தில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இது. அடுத்து வந்து இந்த நம்ம வந்து ஃபூட்டிங் போட்டு காலம் பாக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து பேஸ்மெண்ட்டு அல்லது நம்ம கிரவுண்ட் லெவல் வரைக்கும் நம்ம பாக்ஸ் கொண்டு வந்துடுவோம். பாக்ஸ் கொண்டு வந்துட்டு சுற்றி நம்ம வந்து சாயில் ஃபில்லிங் பண்ணி நம்ம வந்து கன்சால்டேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த கன்சால்டேஷன் ஒர்க்கும் அந்த சாயில் ஃபில்லிங் ஒர்க்கும் லேபர் கான்ட்ராக்டில் அடங்காது, சரிங்களா? அதுவுமே மேல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் சாயில் ஃபில்லிங் பண்ணுவோம்லா, அந்த சாயில் ஃபில்லிங்கும் லேபர் கான்ட்ராக்டில் அடங்காது, அது கிளைண்ட் ஸ்கோப்பு தான், சரிங்களா? நீங்கள் லேபர் கான்ட்ராக்டில் கொடுக்கீங்க அப்படின்னா அது கிளைண்ட் ஸ்கோப் தான். ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்டே நீங்கள் கொடுக்கீங்கனாலும் கொடுத்துக்கலாம், அதுக்கான சார்ஜ் என்னவோ அது அவங்ககிட்ட நீங்கள் முன்னக்குட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் சாயில் ஃபில்லிங்கை நீங்களே பண்ணுங்க, ஆனால் அதுக்கான சார்ஜ் நான் எக்ஸ்ட்ரா தந்துடுதேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதையும் முன்னக்குட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எல்லாம் நம்ம ரூஃப் எல்லாமே அவங்க கூட தான் ஃபினிஷிங், அவ்வளோதான். நம்ம பிளாஸ்டிங் பண்ணி முடித்தோன்னா டைல்ஸ் ஒர்க்கு வந்து லேபர் கான்ட்ராக்டில் வரங்காது. டைல்ஸ் ஒர்க் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் என்ன ரேட்டு நீங்கள் முன்னக்கூட்டியே கேட்டு தெரிஞ்சு அந்த டைல்ஸ் ஒர்க்கும் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டு அப்படிங்கிற மாதிரி முன்னக்கூட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. மேல் கொண்டு நீங்கள் கபோர்டு ஒர்க், இப்போ இதில் கபோர்டு வந்து ஒரு நார்மல் கபோர்டு கொடுத்துருக்கேன், இதே இது நீங்கள் வந்து ஒரு பார்டர் வச்சு நல்ல டிசைன் உள்ள கபோர்டாக நீங்கள் கொடுக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து லேபர் கான்ட்ராக்டில் அடங்காது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து அதுக்கான ரேட் என்ன அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து நம்ம கபோர்டில் வந்து பெரிய ரொம்ப செலவு வராது, ஆனால் அந்த டைல்ஸ் வந்து முன்னக்கூட்டியே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன்டர் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு சிவில் ஒர்க்கில் வராது, சரிங்களா? அதனால் அது முன்னக்கூட்டியே நீங்கள் ஒரு தனியாக ஒரு கார்பன்டர் எலக்ட்ரீஷியன் பிளம்பிங்கு கூப்பிட்டு நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை அஸ் இன்ஜினியர் ஆர் கான்ட்ராக்டர் மூலமாக நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் அதுக்கான ரேட் என்ன அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே கேட்டு தெரிஞ்சு அது மூலமாக நீங்கள் கொடுக்கறது பெஸ்ட்டு, சரிங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து அதுக்கான பெயிண்டிங்கு பாலிஷ் ஒர்க்கும் என்ன ரேட்டு முன்னக்கூட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்தந்த டயத்தில் நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் வராது. ஸோ ஏன்னா நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 8 மாதம் 10 மாதம் வருது அப்படின்னா அப்போ உள்ள ரேட்டு வேறையாக இருக்கலாம், ஃபினிஷிங் டயத்தில் அந்த அப்போ உள்ள ரேட்டு வேறையாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வராது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கான முன்னக்கூட்டியே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த கார்பெண்டர் ஒர்க்கு, அந்த பெயிண்டிங் ஒர்க்கு, பாலிஷ் ஒர்க்லாம் வராது, அதுக்கான ரேட்டையும் நீங்கள் வந்து தனியாக வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து எலிவேஷன் ஒர்க்கு, சரிங்களா? எலிவேஷன் ஒர்க்கும் வராது. ஸோ எலிவேஷன் ஒர்க்குக்கும் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது முன்னக்கூட்டியே நீங்கள் எலிவேஷன் இமேஜஸ் இருந்தால் அதை காமிச்சு, இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு எலிவேஷனோ ஒரு ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி அதுக்கான ரேட் என்ன அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா அது வடங்குமா அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வருமா அப்படிங்கிறது, ஏன்னா சில பேரை வந்து அதிகமான கொட்டேஷன் அதிகம் சேர்த்து கூட பண்ணலாம். ஸோ அந்த கொட்டேஷன் இது வருமா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டயத்தில் அதுக்கான ரேட்டோ இல்லை டெய்லி வேஜஸோ என்னவோ அதை நீங்கள் வந்து முன்னக்கூட்டியே பேச கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அது மாதிரி அந்த எஸ்எஸ் காம்பவுண்ட் வால்லாம் வராது, சரிங்களா? காம்பவுண்ட் வால் இந்த சிவில் ஒர்க்கில் அதுக்கான ஸ்கொயர் ஃபீட்டு தனியாக மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து காம்பவுண்ட் வால் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிளாஸு, கிளாஸ் ஃபிட்டிங்கு, எஸ்எஸ் ஒர்க்கு இது போனால் வராது, சரிங்களா? சிவில் ஒர்க்கை கான்ட்ராக்ட் கொடுக்கும் அப்படின்னா நம்ம அந்த கெட்டட சம்மந்தமான கட்டுமான வேலைகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கான கான்ட்ராக்ட் கொடுக்கும், சரிங்களா?
இதில் வந்து வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் எதுவுமே அடங்காது. டோர் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே வராது சரிங்களா. நம்ம ஆனால் நில விடுறது அது வந்து சிவில் கான்ட்ராக்டுக்காரரோட பொறுப்பு தான் சரிங்களா. நில விடுறது ஜன்னலோட நில விடுறது எல்லாமே அந்த கான்ட்ராக்டுக்காரரோட பொறுப்பு தான் சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல் கான்ட்ராக்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா லேபர் கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. பிளான் ஸ்ட்ரக்சரல் எதாக இருந்தாலும் கீழே என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.